ஹலோ எவ்ரிவன், கிச்சடி சம்பா என்ற ஒரு நெல்ரகத்தை பற்றி நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த நெல்ரகம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல்ரகம். இந்த நெல்ரகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் அந்த ஏரியா பகுதியில் வந்து அதிகமாக பயிரிடப்பட்ட ஒரு நெல்ரகம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கிச்சடி சம்பான்னு சொல்லுவாங்க, இல்லைனா கிச்சடி சம்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்குது. ஸோ இந்த நெல்ரகம் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் இந்த நெல்ரகம் வந்து சேலம் மாவட்டத்தில் தான் அதிகமாக பயிரிடப்பட்டுச்சு. பட் இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஏரியாலையுமே வந்து பயிரிடப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மண்ணுக்குமே வந்து நல்ல வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது தான் இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா, இல்லை வெறும் கிச்சடி சம்பான்னு சொல்கிற இந்த நெல் ரகம். இந்த நெல் ரகம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த அரிசியை சாப்பிட சொல்லுவாங்க. இந்த அரிசியில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டா வந்து உடம்பில் உள்ள நிறைய நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதோ, இல்லை வந்து உடல் வந்து ரொம்ப மெலிந்து ஒரு மாதிரி சோர்வுட்டு இருக்கும்ல, ஸோ அவங்க கூட இந்த அரிசியை சாப்பிட்டோம்னா, இந்த அரிசி சோறை சாப்பிட்டோம்னா பயங்கர அந்த வலி எல்லாம் போயிடும். உடம்புக்கு வந்து மிக மிக ஒரு நல்ல அரிசி அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நெல் ரகம் தான் வந்து இந்த கிச்சடி சம்பா. இந்த கிச்சடி சம்பா பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் வகையாக கருதப்படுது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 135 நாள்லேருந்து 150 நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகம். இதை ஏன் வந்து இன்னும் பாரம்பரிய நெல் ரகமாக இன்னமும் வந்து பயிரிடுறாங்கன்னா, இதில் பயங்கர ஒரு மருத்துவ பெனிஃபிட் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மழை நீரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடந்தாலும் அந்த நெற்கதிர் வந்து சாயாது. ஸோ அந்த நெல் வந்து சாஞ்சிருச்சுன்னா மகசூல் கிடைக்காது, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் பட் இந்த கிச்சடி சம்பாவோட மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்கதிர் வந்து தண்ணி முழங்கால் தண்ணி நின்னாலும் அந்த நெற்கதிர்கள் அந்த நெற்கதிர்கள் சாயாமல் நல்ல அதே நெல்மணி அப்படியே நிற்கும். ஸோ அந்தளவுக்கு மகசூல் கிடைக்கிற ஒரு நெல் ரகமாக கருதப்படுவது தான் இந்த கிச்சடி சம்பா. ஒரு ஏக்கருக்கு வந்து இயற்கையான நல்ல உரங்கள் கொடுத்து விவசாயம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 38 மூட்டை, மேக்ஸிமம் 38 மூட்டை வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல் ரகம் வந்து எல்லா மண்ணிலையும் விளையிறதுனால தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இதுலேயுமே வந்து எல்லா ஏரியாவிலையுமே வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அதே போல் இந்த நெல் ரகம் கிட்டத்தட்ட 4.5 அடி, ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது, கிட்டத்தட்ட 4.5 அடி வளரக்கூடிய ஒரு நெல் ரகமாக தான் கருதப்படுது. இந்த நெல் ரகத்தை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கும் நல்ல பெனிஃபிட், அதே போல் அதில் உள்ள அந்த நெற்கதிரில் இது பண்ணிவிட்டு வைக்கோல் கிடைங்கல்ல, ஸோ அதை வந்து மாட்டு தீவனமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வைக்கோல் வந்து அந்த மாடு சாப்பிட்டுச்சுன்னா பயங்கர மாட்டுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட், நல்ல பால் கொடுக்கும் மாடு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமுடையது தான் இந்த கிச்சடி சம்பா என்ற இந்த நெல் ரகம். ஸோ இதை வந்து நல்ல ஒரு சம்பா பருவத்தில் பயிரிட்டோம்னா நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். ஸோ அதே போல் ஒரு 140 நாட்களுக்குள்ளேயே அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமாக கருதப்படுது நம்ம. ஸோ இது ரிலேட்டடாக சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.